இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, முதலாவதாக உங்களிடையே நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் கடந்த வாரம் ஆண்டின் பொதுக்காலம் 23வது ஞாயிற்றுக்கிழமையின் வீடியோவை நான் போடாமல் இருந்ததினால் ஒரு சில நண்பர்கள் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தார்கள். ஃபாதர், ஏன் இந்த மாதிரி அந்த வாரம் போடலை அப்படின்னு கேட்டிருந்தாருங்க. நான் வந்து ஒரு வாரம் வெளியில் போயிருந்ததுனால மற்ற நாடுகளுக்கெல்லாம் சென்று போர்ச்சுகல் நாட்டெலாம் போயிட்டு ஃபாத்திமா நகருக்கு சென்று அன்னையை தரிசித்து அங்கே வேண்டுதல் செலுத்தி வந்ததுனால என்னால் போட முடியல. அதுக்காக முதல்ல நான் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்திலிருந்து நான் தொடர்ச்சியாக எல்லா வாரங்களும் நான் தொடர்ந்து உங்களுக்கு இறை வார்த்தையை உங்களுக்கு வழங்குவேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் ஆண்டின் பொதுக்காலம் 24வது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, பாருங்கள், இன்றைய நாளினுடைய எல்லா வாசகங்களும் ஒரு முக்கியமான கருத்தை மையமாக கொண்டு அமைகிறது. அது என்னவென்று பார்ப்போமானால், ஆண்டவர் இரக்கமுடையவர். நம்முடைய கடவுள் இரக்கமுடைய கடவுளாக இருக்கிறார். இரக்கம் மட்டுமே, அன்பு மட்டுமே தெரிந்த நிறைந்த கடவுளாக இருக்கிறார். அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காக அவர் எந்த அளவுக்கும் செல்கிறார். கோபப்படுகிறார், தேடுகிறார், ஓடுகிறார், நமது பின்னாடியே ஓடி வந்து அலைகிறார். அவருடைய அன்பை வெளிப்படுத்த ஆண்டவர் பல வழிகளிலே முயற்சிக்கிறார். எனவே இன்றைய வாசகங்கள் அனைத்துமே ஆண்டவர் இரக்கத்தையும் ஆண்டவருடைய அன்பையும் பிரதிபலிக்கும் வண்ணமாக அமைந்துள்ளன. சிறப்பாக பாருங்கள், இன்றைய நற்செய்தியானது புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து 15வது அதிகாரத்தை நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. லூக்கா 15வது அதிகாரம் என்றாலே அது நற்செய்திக்கெல்லாம் மைய நற்செய்தியாக அமைகிறது. ஏனென்றால் இந்த 15வது அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையினுடைய அன்பை, தந்தையினுடைய இரக்கத்தை முழுமையாக மூன்று கதைகள் மூலமாக எடுத்துரைக்கிறார். ஆண்டவர் இயேசுவை போல தந்தையினுடைய அன்பை எடுத்து கூறுவதிலே வேறு யாரும் முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தை எந்த அளவுக்கு நம்மீது அன்பு கொண்டவராக இருக்கிறார், அவர் எந்த அளவுக்கு நம்மீது இரக்கம் கொண்டவராக இருக்கிறார் என்பதை இந்த மூன்று கதைகள் மூலமாக எடுத்துரைக்கிறார். பாதங்கள் இன்றைய நற்செய்தியிலே முதலாவது சிறுகதையாக காணாமல் போன ஆடு. இது இந்த மூன்று கதைகளும் நமக்கு தெரிந்த கதைகள், நாம் நிறைய முறை அடிக்கடி கேட்டிருப்போம். காணாமல் போன ஆடு, ஒருவருக்கு 100 ஆடுகள் இருக்கின்றன, அதில் ஒன்று காணாமல் போய்விடுகிறது. அவர் அந்த 99 ஆட்டையும் ஒரு இடத்தில் விட்டுவிட்டு இந்த காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி ஓடி அலைகிறார். அதை கண்டுபிடித்து அதை தோளில் போட்டுக்கொண்டு சந்தோஷமாக ஆடி பாடி வருகிறார். தனது நண்பர்களை எல்லாம் கூட்டி அழைத்து அவர்களோடு கொண்டாடுகிறார். இரண்டாவது கதையிலே ஒரு பெண் தனக்கு இருந்த 10 நாணயத்திலே ஒரு நாணயத்தை தொலைத்து விடுகிறார். அந்த 9 ஒரு இடத்துல வைத்துவிட்டு அந்த காணாமல் போன ஒரு நாணயத்தை கண்டுபிடிப்பதற்காக விளக்கை ஏற்றுகிறார், வீட்டை தூக்கு கூட்டுகிறார், வீட்டை பெருக்கி சுத்தப்படுத்துகிறார், தேடுகிறார், தேடி கண்டுபிடிக்கும் அளவு வரைக்கும் அதை தேடுகிறார். தேடி கண்டுபிடித்த பின் தனது தோழிகள், உற்றார் உறவினர்கள் அனைவரையும் அழைத்து அவர்களோடு அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறார், கொண்டாடுகிறார். மூன்றாவது கதையிலே ஒரு மகன் அந் தந்தையிடமிருந்து தனது பாகத்தை பிரித்து கொண்டு, சொத்தை பிரித்து கொண்டு செல்கிறார். அதாவது இளைய மகன், அந்த தந்தைக்கு 2 மகன்கள், அந்த இரண்டாவது மகன் தந்தையிடமிருந்து தனது பங்கை பிரித்து கொண்டு செல்கிறார். வீணாக செலவழிக்கிறார், கஷ்டப்படுகிறார், உணவு இல்லாமல் கஷ்டப்படுகிறார், தங்க இடம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார். இப்போ வெறுக்கப்பட்ட யூதர்களால் வெறுக்கப்பட்ட பன்றி கூட்டத்தின் நடுவிலே அவர் அதனுடைய உணவை உண்டு அதனோடு தங்கி இருக்கிறார். பிறகு அவருக்கு புத்தி தெளிகிறது, தந்தையிடம் ஓடி வருகிறார். தந்தை அவரை ஏற்றுக்கொள்கிறார். மீண்டும் அங்கு ஒரு விழா நடக்கிறது. பிரியமானவர்களே, இந்த மூன்று கதையிலுமே 4 கருத்துகள், 4 நிகழ்ச்சிகள் தொடர்ந்து எல்லா கதையிலுமே இருப்பதை பார்க்கிறோம். முதலிலே தொலைந்து போதல், அது ஆடாக இருந்தாலும் சரி, நாணயமாக இருந்தாலும் சரி, அது மகனாக இருந்தாலும் சரி, இந்த மூன்றுமே தொலைந்து போகிறது. இரண்டாவது தேடுதல், இந்த இடையரும் ஆட்டை தொலைத்தவரும் தேடுகிறார், நாணயத்தை தொலைத்த பெண்ணும் தேடுகிறார், இந்த மகனும் தன் மகன் வருவாரா என், இந்த தந்தையும் தனது மகன் வருவாரா என்று தேடுகிறார்.
மூன்றாவது கண்டடைதல், கண்டடைகிறார்கள். அந்த நாடு கிடைத்து விடுகிறது, நாணயம் கிடைத்து விடுகிறது, மகனும் கிடைத்து விடுகிறார். நான்காவது கொண்டாட்டம், மகிழ்ச்சி. இந்த ஆட்டை தோளில் போட்டுக்கொண்டு சந்தோஷமாக தனது நண்பர்களோடு பகிர்ந்து கொள்கிறார். இந்த பெண்ணும் அந்த நாணயத்தை கண்டுபிடித்தேன் வேண்டும் என்று தனது தோழிகளோடு கொண்டாடுகிறார். இந்த தந்தையும் மகன் கிடைத்து விட்டான் என்ற சந்தோஷத்திலே கிடா வெட்டி கொளுத்த கன்று வெட்டி கொண்டாடுகிறார். இந்த நான்கு நிகழ்ச்சிகளும் இந்த மூன்று கதையிலே தொடர்ந்து ஒரு கோர்வையாக வருவதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள் அன்புக்குரியவர்களே, இந்த மூன்று கதையிலுமே தொலைந்தது மூன்று பொருள்களாக இருக்கிறது. முதலிலே தொலைந்தது ஒரு ஆடு, இரண்டாவது தொலைந்தது ஒரு நாணயம், மூன்றாவது தொலைந்தது ஒரு மகன். ஒரு மிருகம், ஒரு பொருள், ஒரு மனிதன். இந்த மூன்றும் தொலைந்து விடுகிறது. இதனை தேடுகின்ற பொறுப்பிலே அந்த பொருள்களுடைய பொறுப்பாளியாக இருக்கிறார். ஆட்டை தொலைத்தவர் ஆட்டு இடையர் தேடி செல்கிறார். நாணயத்தை தொலைத்த இந்த பெண் அந்த நாணயத்தை தேடுகிறார். மகனை தொலைத்த தந்தை அவனை தேடுகிறார். பிரியமானவர்களே, இவ்வாறாக இந்த மூன்று கதைகளையும் இயேசு இன்று வழங்குகிறார். தந்தையின் அன்பை நமக்கு சுட்டி காட்டுவதற்காக, தந்தை எந்த அளவுக்கு நம்மீது இரக்கம் கொண்டவராய் இருப்பதை நமக்கு சுட்டி காட்டுவதற்காக இந்த மூன்று கதைகளும் வழங்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இயேசு இந்த மூன்று கதைகளையும் எதற்காக, யாருக்காக சொல்லுகிறார் என்பதை நாம் குறிப்பாக கவனிக்க வேண்டும். பாருங்கள், இயேசு இன்று பரிசேயர்கள் சதிசேயர்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். அவர்கள் முன் இந்த கதையை சொல்லுகிறார். ஏன் இந்த கதையை இந்த மூன்று கதைகளையும் சொல்லுகிறார் என்றால், இந்த பரிசேயர்களும் சதிசேயர்களும் சட்ட வல்லுநர்களும் ஆண்டவர் இயேசுவை குறை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். என்ன குறை கூறுகிறார்கள்? இந்த மனிதர் பாவிகளோடும் விபச்சாரிகளோடும் வரி தண்டுபவரோடும் உணவு அருந்துகிறார், அவர்களோடு நெருக்கமாக இருக்கிறார், எனவே இவர் மோசமானவர் என்ற கருத்தை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். இந்த கருத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு தந்தை எப்படி இவர்களை பார்க்கிறார், இவர்கள் இந்த மனிதர்களை பாவிகளாகவும் வரி தண்டுபவராகவும் விபச்சாரிகளாகவும் பார்க்கிறார்கள், ஆனால் தந்தை இந்த மனிதர்களை எப்படி பார்க்கிறார் என்பதை இவர்களுக்கு எடுத்து கூறுவதற்காக இந்த மூன்று கதைகளையும் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைய இந்த வீடியோவிலே நான் வந்து இந்த கதையை மீண்டும் மீண்டும் நாம் பல முறை கேட்டு இருக்கிறோம். ஆனால் இன்று நான் ஒரு புதிய முயற்சியாக வேறு ஒரு கோணத்திலே இன்று இந்த மூன்று கதைகளையும் பார்க்க இருக்கிறோம். ஏனென்றால், காணாமல் போன ஆடு என்றாலே நாம் அந்த காணாமல் போன ஆடு, அந்த ஆயன் எப்படி தேடுகிறார் அப்படியெல்லாம் பார்ப்போம். காணாமல் போன இந்த நாணயத்தை பற்றி பேசும் பொழுது அந்த பெண்ணை பற்றி அதிகமாக பேசும், அவர் தேடுகிறார், கூட்டினார், எல்லாம் செய்தார் என்று. அதே போல் இந்த காணாமல் போன மகனை பற்றி பேசும் பொழுது ஊதாரி மகன், அவன் தொலைந்து விட்டான், தந்தை இப்படிப்பட்டவர், அண்ணன் இப்படிப்பட்டவர் என்றெல்லாம் பேசுவோம். ஆனால் இன்று ஒரு புதிய முயற்சியாக நாம் இந்த காணாமல் போன மூன்று பொருள்களை அதனுடைய இடத்திலிருந்து நாம் இந்த நற்செய்தியை சிந்திக்க இருக்கிறோம். உதாரணமாக பாருங்கள், காணாமல் போன ஆடு. இப்பொழுது நாம் ஒவ்வொருவரும் நம்மையே அந்த காணாமல் போன ஆட்டை நம்மோடு இணைத்து பார்ப்போம். நாம் தான் அந்த காணாமல் போன ஆடு, அப்படியாக கற்பனை செய்து கொள்வோம். பாருங்கள், 100 ஆடுகள் இருக்கின்றன, அதில் நாமும் ஒரு ஆடு, நானும் ஒரு ஆடு. எல்லாம் மேய்ந்து கொண்டு இருக்கிறார்கள், மலைப்பகுதியிலே மேய்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அங்கு ஒரு இடத்திலே பச்சை பசியர் என்று நல்ல பசும் புல் இருக்கிறது. நான் அதை பார்த்து விடுகிறேன், அதை பார்த்து அதை சாப்பிட வேண்டும் என்று ஒரு ஆசை, அந்த இடத்துல போக விரும்புகிறேன். ஆனால் ஒரு பெரிய பாறை இருக்கிறது, அந்த பாறையை தாண்டி அங்கு ஒரு பள்ளம் இருக்கிறது, அந்த பள்ளத்தை தாண்டி அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும். இருந்தாலும் போகலாம், அதை சாப்பிட வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு நான் சென்று விடுகிறேன். பாறையை தாண்டுகிறேன், பாறையை தாண்டி அந்த பள்ளத்தை தாண்டுகிறேன், பள்ளத்தை தாண்டி அந்த பசும் புல்லை நன்றாக மேய்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்போது பாருங்கள், அதை நான் மேய்ந்து கொண்டிருக்கும் பொழுது திரும்பி மேலே ஏறுவதற்கு என்னால் முடியவில்லை. ஏனென்றால் அந்த பள்ளம் பெரிய பள்ளமாக இருக்கிறது, பெரிய பாறையாக இருக்கிறது. ஏனென்றால் மேலிருந்து இறங்கும் பொழுது ஈஸியாக இருந்தது, இப்பொழுது நான் மேலே ஏறுவதற்கு என்னால் முடியவில்லை. நான் என்ன செய்வது? நான் கத்துகிறேன். அதற்குள் மற்ற என்னுடைய தோழர்கள், என்னோடு கூட இருந்த ஆடுகள் எல்லாம் சென்று விட்டார்கள், என்னை மேய்த்து கொண்டு வந்தவரும் சென்று விட்டார். இருட்டாகிவிட்டது. இப்பொழுது நாம் அந்த ஆடாக நம்மையே நினைத்து கற்பனை செய்து கொள்வோம். நினைத்து பாருங்கள், இருட்டு, மாலை நேரம், தன்னந்தனியாக ஒரு பள்ளத்திற்கும் ஒரு மிகப்பெரிய பாறைக்கும் நடுவிலே நான் மாட்டிக்கொண்டு இருக்கிறேன். நான் கத்துகிறேன், கத்தி கத்தி என்னுடைய தொண்டை மங்கிவிட்டது.
நான் ஏதோ இந்த பச்சை பிள்ளை பார்த்துவிட்டு இதை சாப்பிடலாம் என்று வந்து ஏமாந்து போய்விட்டேன். இங்கே ஒரு ஏமாற்றம், எனக்குள்ளே ஒரு ஏமாற்ற உணர்வு, அதற்கு மேலாக ஒரு பய உணர்வு இருட்டாகிவிட்டது. அதற்கு மேலே காட்டு விலங்குகள், இதற்கு மேல் நரியோ புலியோ கரடியோ ஏதோ வந்து வந்து என்னை சாப்பிட்டுவிடும் என்று ஒரு உயிர் பயம் வந்துவிட்டது. சாவு பயம் வந்துவிட்டது. தனிமை பயம். இந்த சூழ்நிலையிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, பாருங்கள், ஒரு காலடி ஓசை கேட்கிறது. சற்றென்று ஒரு மகிழ்ச்சி. திரும்பி பார்க்கிறேன், ஒரு மனிதர் நின்று கொண்டிருக்கிறார். அவர்தான் என்னுடைய ஆயர், அவர்தான் என்னுடைய பாதுகாவலன், என்னை கூட்டி வந்தவர். என்னை பார்த்த உடனே ஓடி வந்து கல் தடுமாறி விழுந்து என்னை அணை எடுத்துக்கொள்கிறார். அந்த இருட்டிலே அந்த மனிதர் அந்த என்னை தூக்கி தன்னை தோளில் வைத்து கொண்டு சந்தோஷமாக நடந்து கொள்கிறார். அந்த பள்ளத்தை வேகமாக தாண்டுகிறார், அந்த பாறையை தாண்டி செல்கிறார். அனைத்தையும் தாண்டி சென்று அந்த 99 என்னுடைய மற்ற நண்பர்களோடு என்னை சேர்க்கிறார். இருப்பினும் அவர் தோளிலே நான் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு மிக மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். என்னை யாரும் அந்த இருட்டு பயம் போய்விட்டது, அந்த உயிர் பயம் சாவு பயம் போய்விட்டது. இருப்பினும் எனக்குள் ஒரு வெக்கம், எனக்குள் ஒரு தலை குனிவு. ஏனென்றால் நான் அந்த கூட்டத்தில் போய் சேர்ந்தால் அந்த கூட்டத்தில் இருந்த மற்ற 99 பேரும் என்னை பார்த்து ஏளனமாக சிரிப்பார்கள். எதை பார்த்து ஓடினாய், எதை திங்க ஓடினாய், அப்படி என்ன உனக்கு வாய் கட்டாமல் போய்விட்டது, நாங்கள் எல்லாம் ஒரு இடத்தில் நின்று தின்று கொண்டிருந்தோமே, அப்படி என்ன ஓடினாய், எதை கண்டு ஓடினாய், எதற்காக ஓடினாய், இப்படி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வந்து நிற்கிறாயே என்று மற்றவர்களெல்லாம் என்னுடைய நண்பர்களெல்லாம் என்னை ஏளனமாக பார்த்து சிரிப்பார்கள். அந்த வெக்கமும் வேதனையும் இருந்தது. இருப்பினும் அதனை காட்டிலும் நான் என்னுடைய தலைவனுடைய தோளிலே அமர்ந்திருக்கிறேன். அவர் என்னை தோளில் அணைத்து அன்பாக முத்தமிட்டு என்னை சந்தோஷமாக ஆடிக்கொண்டே செல்கிறார். என் பொருட்டு அவருடைய நண்பர்களை எல்லாம் அழைத்து சொல்லுகிறார். என்னை பற்றி பெருமையாக சொல்லுகிறார். இந்த ஆடு காணாமல் போயிருந்தது, இந்த பிள்ளை காணாமல் போயிருந்தது, நான் தேடி கண்டுபிடித்து விட்டேன் என்று என்னை குறித்து அவர் சந்தோஷப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, இதுதான் அந்த அவமானத்தையும் அந்த அசிங்கத்தையும் அந்த சாவின் விளிம்பில் இருந்த அந்த நிலையையும் மாற்றக்கூடியவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த அளவுக்கு அவர் நம் மீது அன்பு செலுத்துகிறார். அவருடைய உயிரையும் பணையும் வைத்து, ஏனென்றால் அந்த இருட்டிலே வந்தபொழுது அவரை பல மிருகங்கள் தாக்கக்கூடியிருக்கும், அவருடைய உயிருக்கு ஆபத்து இருந்திருக்கும், அவர் வழியிலே பள்ளத்திலே கல்லிலே தடுக்கி மோதி விழுந்து விழ நேர்ந்திருக்கும். அதனையும் பொருட்படுத்தாமல் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் வந்தாரே, இந்த கடவுள்தான் என்னுடைய கடவுள், அன்பு மிகுந்த கடவுள், இரக்கம் மிகுந்த கடவுள். பிரியமானவர்களே, அந்த இரண்டாவது கதையிலே அந்த காணாமல் போன நாணயத்தை நாம் என்று நினைத்து கற்பனை செய்து பார்ப்போம். நினைத்து பாருங்கள், அந்த மணி மாலையிலே 10 நாணயங்கள் ஒன்றாக இருந்தது. ஒரு நாணயம் கலண்டு உருண்டு ஓடிவிட்டது. வீட்டுக்குள் எங்கேயோ உருண்டு இருட்டிலே போய் விழுந்து விட்டது. அது ஒரு சேருக்கு நடுவில் ஒரு பள்ளத்திலே சொருகி மாட்டி இருந்திருக்கலாம், ஒரு இடுக்கிலே மாட்டி நின்று கொண்டிருக்கலாம், ஒரு மேஜையின் மீதோ ஏதோ ஒரு இடத்திலே இருட்டிலே ஒரு இடத்திலே மாட்டிக்கொண்டது. இப்பொழுது அந்த நாணயத்திற்கு உயிர் இருந்திருந்தால் அந்த நாணயமாக நான் இருந்திருந்தால் நம்முடைய என்ன ஓட்டங்கள் என்னவாக இருந்திருக்கும்? தனிமை, இருட்டு. ஐயோ, நான் இவ்வளவு நேரம் 10 பேரோடு சந்தோஷமாக கலகலகலவென்று மற்றவர்கள் பார்க்கும் பொருட்டு ஜொலித்து கொண்டிருந்தேனே, இப்பொழுது நான் இருட்டிலே கிடக்கிறேனே. ஐயோ, என்னுடைய தலைவி என்னை கண்டுபிடித்து விடுவாரா? நான் எனக்கு குரல் இருந்திருந்தால், எனக்கு சத்தம் போடும் தன்மை இருந்திருந்தால், ஐயோ நான் இங்கே இருக்கிறேன் என்று கத்தி இருப்பேனே, எனக்கு கத்தவும் முடியவில்லையே என்று அந்த நாணயம் நினைத்திருக்கும். பிரியமானவர்களே, இருட்டு, பயம், சாவு, தள்ளிவிடப்பட்ட தனித்து விடப்பட்ட ஒரு நிர்பந்தனை. பிரியமானவர்களே, அந்த நேரத்திலே பாருங்கள், அந்த பெண் ஓயாமல் தேடுகிறார். வீட்டின் விளக்குகளை ஏற்றி ஒவ்வொரு இடமாக ஒவ்வொரு இருட்டுக்கும் அந்த விளக்கு ஒளியை கொடுக்கிறார். அனைத்து எல்லா இடத்தையும் கூட்டி பெருக்கி பார்க்கிறார். அந்த நாணயத்தை தேடும் வரும் வரைக்கும்
தேடி கண்டுபிடித்த பிறகு அந்த நாணயத்தை பத்து மற்ற நாணயத்தோடு சேர்த்து விட்டு தனது தோழிகளோடு சேர்த்து கொண்டாடுகிறார். பிரியமானவர்களே, அந்த நாணயத்திற்கு இப்பொழுது எந்த பெருமையாக இருந்திருக்கும், சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆஹா, நான் தொலைந்து போயிருந்தேனே, என்னுடைய தலைவி என்னை தேர்ந்து கண்டுபிடித்து விட்டாரே என் பொருட்டு தன்னுடைய தோழிகளை எல்லாம் அழைத்து அவர்களோடு சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறாரே என்று அந்த நாணயம் நினைத்திருக்கும். பிரியமானவர்களே, இப்பொழுது இந்த காணாமல் போன ஆடாக இருந்து பார்த்து விட்டோம், இந்த காணாமல் போன நாணயமாக இருந்து பார்த்து விட்டோம். நம்மையே நாம் இந்த காணாமல் போன மகனை வைத்து நாம் சிந்தித்து பார்த்தோம். அன்புக்குரியவர்களே, பாருங்கள், யூதர்களின் முறைப்படி ஒரு மகன் தந்தையிடம் சொத்தை தந்தை உயிரோடு இருக்கும் பொழுது அவருடைய சொத்தை கேட்பது அந்த தந்தை இறந்ததற்கு சமம். இந்த மகன், அதுவும் இளைய மகன், தன்னுடைய தந்தையை நோக்கி கேட்கிறார், என்னுடைய சொத்தை பிரித்து கொடுங்கள் என்று கேட்கிறார். அப்படி என்றால் நீர் இறந்தாலும் இருந்தாலும் எனக்கு பயனில்லை, நீர் இருந்தும் இறந்ததாகவே நான் கருதுகிறேன், உம்மை பொருட்டு எனக்கு பொருட்டல்ல, என்னுடைய சொத்தை கொடுத்துவிடும் என்று பொருளாகும். அதுவே அதைவிட இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் என்றால் தந்தையினுடைய சொத்திலிருந்து மூன்றில் ஒரு பகுதி தான் இளைய மகனுக்கு, மூன்றில் இரண்டு பகுதி பெரிய மகனுக்கு. இதுதான் யூதர்களினுடைய சட்டம். பிரியமானவர்களே, பாருங்களே, இந்த மகன், இந்த தந்தை சொத்தை பாதியாக அவருக்குரியதை அவருக்கு பிரித்து கொடுத்து விடுகிறார். அவரும் எடுத்து சென்று விடுகிறார். இளைய மகன் அவருடைய எண்ணம் போல வாழ்க்கை நடத்துகிறார், சாப்பிடுகிறார், உணவு உண்டுகிறார், எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்றோ அப்படியெல்லாம் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அந்த நாள் வருகிறது, பன்றிகளோடு உண்ணும் தங்கி அவைகள் உண்ணும் உணவை உண்ணுகின்ற நிலைமை ஏற்படுகிறது. பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த விதத்திலே கூட இதை சிந்தித்து பார்க்கலாம். உண்மையாலுமே இந்த இளைய மகன் தன்னுடைய முழு மனமாற்றம் அடைந்தாரா என்பதை சிந்தித்து பார்ப்போமானால் அது சந்தேகமாகத்தான் இருக்கிறது. பாருங்கள், ஏனென்றால் அந்த பன்றி உண்ணும் உணவை உண்ணும் பொழுது அவர் சிந்திக்கிறார், என் வீட்டிலே பல வேலையாட்கள் நல்ல உணவு உண்ணும் பொழுது நான் இந்த பன்றி உணவை உண்ணுகிறேனே என்று நினைப்பார். என்னுடைய வீட்டிலே பல வேலையாட்கள் நல்ல உடைகள் உடுத்தி நன்றாக இருக்கும் பொழுது நான் இங்கு கஷ்டப்படுகிறேனே என்று நினைப்பார். அப்படி என்றால் பசி அவரை வற்புறுத்தியது, பசி அவரை மனமாறச் செய்தது. எனவே அந்த பசியை போக்க, எனவே நல்ல உடைகளை உடுத்த, இருக்க இடம் வீடு இல்லையே, இந்த பன்றி கூட்டத்திலே நாம் தங்கியிருக்கிறோமே என்று எண்ணி, நல்ல வீடு வேண்டுமே என்று எண்ணி தந்தையை நோக்கி செல்கிறார். பிரியமானவர்களை பாருங்கள், மகன் வருவதை தொலைவில் கண்ட அந்த தந்தை ஓடோடி சென்று அவரை அணைத்து கொள்கிறார். ஓடோடி சென்று அவரை அணைத்து கொண்டு கட்டி முத்தமிட்டு அந்த மகன் ஏதோ சொல்ல நினைக்கிறார், அந்த மகனை சொல்லக்கூட விடாமல் இவர்தான் பேசுகிறார். வேலையாட்களை அழைக்கிறார், கொளுத்த கன்றை அடிங்கள், விருந்து கொண்டாடுவோம் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, விருந்து தடபுடலாக நடக்கிறது. அந்த மூத்த மகன் வயலிலே வேலை செய்துவிட்டு திரும்பி வரும் பொழுது பாருங்கள், இவ்வளவு நாளாக தந்தையோடு இருந்த அந்த பெரிய மகன் இப்பொழுது தந்தையோடு இணைய மறுக்கிறான். ஏனென்றால் ஒருவன் தன்னுடைய பங்கை வாங்கி கொண்டு சென்று அதை செலவழித்து விட்டான், இனி அவனுக்கு பங்கு என்று இந்த வீட்டில் ஒன்றும் இல்லை. அப்படி பங்கையே தொலைத்து விட்டு வந்த ஒரு மகனுக்கு இன்னும் அவருக்கு அதிகமாக ஒரு கன்று அடிப்பது, ஒரு விழா எடுப்பது, கொண்டாடுவது, இது எக்ஸ்ட்ரா செலவு, இன்னும் அவருக்கு அதிகமாக செலவு செய்கிறாரே இந்த தந்தை. ஆனால் நான் இங்கு அடிமை போல வேலை செய்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு எந்த செலவும் செய்ய இல்லவே என்று வருத்தத்தோடு இந்த மூத்த மகன் இருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த தந்தை ஓடோடி சென்று வீட்டிற்கு வெளியே வந்து மீண்டும் ஒரு முறையாக பெரிய மகனை பார்த்து, எனக்குரியதெல்லாம் உனக்குரியது என்று சொல்லி அவரையும் சமாதானப்படுத்துகிறார். பிரியமானவர்களே பாருங்கள், இதுதான் தந்தையினுடைய அன்பாக இருக்கிறது. தந்தை இரக்கமுடையவராய் அன்பு நிறைந்தவராய் இருக்கிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே நாம் தொலைந்து போன ஆடாக இருக்கலாம், நாம் தொலைந்து போன நாணயமாக இருக்கலாம், ஏன் இந்த காணாமல் போன மகனாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரங்களிலே நம்மை தேடி வரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொள்ளுவோம். நம் ஆண்டவர் இரக்கமுடையவர் என்பதை புரிந்து கொண்டு முழுமையான மனமாற்றத்துடன் அவரை நோக்கி செல்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமது அளவில்லா இரக்கத்தையும் உமது அளவற்ற அன்பையும் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எங்களுடைய பலவீனங்களினாலும்,
எங்களுடைய ஆசைகள் பேராசைகளினாலும் சுயநலத்தினாலும் நாங்கள் உம்மை விட்டு ஓடி சென்று இருட்டிலே வாழ்வின் கடைப்பகுதியிலே சாவின் விளிம்பிலே நின்று கொண்டிருக்கிறோம். ஆம் அன்பு தெய்வமே, நீர் எம்மை தேடி வந்து எங்களை ஏற்றுக்கொண்டு உம்மோடு அணைத்து கொண்டு நாங்களும் உம்மோடு சேர்ந்து உமது விழாவிலே பங்கு கொள்ள எங்களுக்கு வரம் தாரும். ஆமேன்.